அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்த்துக்கள் சிவா, வாழ்த்துக்கள் அந்த டான் டீம், சுபாஷ் கரன் பிரதர், வாழ்த்துக்கள். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், டான் திரைப்பட குழுவினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஏற்கனவே நான் வந்து ஆடியோ லான்ச்லேயே நான் சொன்னேன், இந்த படம் டாக்டர் படத்தை வந்து ஓவர்டேக் பண்ணோன்னே நான் சொன்னது நடந்துருச்சு. டாக்டர் படத்தை வந்து என்ன பண்ணுச்சோ அதை வந்து இது 3 வீக்ஸ்லேயே ஓவர்டேக் பண்ணிடுச்சு கலெக்ஷன். இது சக்ஸஸ் மீட்டு, படம் வெற்றி பெற்றுச்சு, அதனால் நிறைய உண்மைகளை சொல்லலாமா? இந்த படம் தமிழ்குமரன் சிவாவும் என்ன தான் படம் ஃபஸ்ட்டு பார்க்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு 4 பேர் மட்டும் பார்த்தோம். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே, என்னது இது, காமெடியாக இருக்கா இது, உங்களுக்கு சேஃப் வருதா, நாங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தோம், பார்த்துட்டு அந்த லாஸ்ட் 1 ஹவர் நான் சொன்னேன் இந்த படம் வந்து எதனால் ஓடுதோ இல்லையோ அந்த லாஸ்ட் 1 ஹவர், அந்த அப்பா பையன் அந்த உறவு பேசுகிற படம் ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருக்காங்க, அதுக்காகவே இந்த படம் ஓடும் அப்படின்னு நான் சொன்னேன். தைரியமாக ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், இந்த படம் வந்து அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும், இது டாக்டர் அடிக்கும், டாக்டர் வந்து டார்க் காமெடி படம், இது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, அதனால் இந்த படம் ஓடும் சொன்னேன். அதே மாதிரி நாங்கள் நினச்ச மாதிரி தமிழக சினிமா ரசிக பெருமக்கள் இந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடியிருக்காங்க, அதுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. இன்னொரு உண்மையை சொல்லிடுறேன், நான் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன், என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணான், ஃபோன் பண்ணல வந்தான், வந்துட்டு அதுக்குள்ளே அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளில வந்துருச்சு. அவன் கேட்டான், நீங்கள் இப்போ எந்த படம் லான்ச் போயிட்டு வந்திருக்கீங்கன்னா, நான் சொன்னேன் டான் ஒரு படம் சிவான் நடிச்சிருக்காப்புல, சக்கரவர்த்தின்னு ஒரு புது இயக்குனர் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, அவன் நடிச்சிருக்காங்க. அவன் என்னை கேட்டான், ஏன் எப்படி நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா, நான் பார்த்துட்டேன் நல்லாயிருக்கு. நல்ல வேலை சிவா, உங்களுக்கு தெரியுமா இது வேற ஒரு ஹீரோ கதை கேட்டு வேணான்னு சொல்லி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு, தெரியுமா யாருன்னு, நான் தான் அது பார்த்தீங்களா, இது எனக்கு மறந்துடுச்சு. அப்படி தான் நான் போய் யோசிச்சு பார்த்தேன், நானாக எனக்கு படம் கதை பிடிச்சிருந்துச்சு, நான் ஏன் வேணான்னு சொன்னேன்னா அந்த ஸ்கூல் போர்ஷன் என்னால் பண்ண முடியாது, கண்டிப்பாக நல்ல வேலை அதை நான் பண்ணுவேன், அது சிவா பண்ணதுனால அது யார் யார் எது பண்ணணுமோ அது கரெக்டாக போய் அமைஞ்சிருக்கு. நல்ல வேலை நான் பண்ணலை சிபி, நான் என்கிட்ட நீங்கள் கிரேட் எஸ்கேப் ஆகிருக்கீங்க, அந்த ஸ்கூல் போர்ஷன்லாம் நான் சத்தியமாக என்னால் சிவா பண்ண மாதிரி பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ் எமோஷன், ஃபாதர் சன் எமோஷன்லாம் எனக்கு சுத்தமாக வந்திருக்கே வந்திருக்காது, அது யார் யார்கிட்ட போய் நல்லது போய் சேரணுமோ அது உங்களுக்கு சேர்ந்துருக்கு. அதே மாதிரி படத்தோட ப்ரொடியூசர் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் கலையாக இருக்கட்டும், இந்த படத்தை வேலை பார்த்த அத்தனை பேர், மனோபலான வேலை நடித்த அத்தனை நடிகர்கள், விஜய், பாலா, சிவாங்கி, ஜோபி மாஸ்டர், அனு மேம், ஒளிப்பதிவாளர், அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க, நேற்று கூட ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் வச்சுருந்தாங்க, அதுக்கும் என்னால் போக முடியல. அந்த ஒரு ஃபோட்டோ போட்டிங்களா, கொஞ்சம் போடுங்களேன், ஏவி டீம் அந்த நேற்று எடுத்த ஃபோட்டோ ஷூட்டு, ஆ இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் இல்லை வரல, வர முடியலன்னு சொல்லிட்டேன். எனக்கும் சிவாக்கும் அந்த ஆடியோ லான்ச்லேருந்தே ஒரு போட்டி போயிட்டே இருந்துச்சு, யார் உண்மையான டான், நான் உங்களுக்கு டான் பட்டத்தை கொடுக்க, நீங்கள் திருப்பி அதை எனக்கு என்கிட்ட கொடுக்க, அதை நான் உங்ககிட்ட கொடுக்க, இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியுது யார் உண்மையான டான்னு, அது இவர் தான். அடுத்தடுத்த படங்கள், பெரிய பெரிய படங்கள், இப்போ கூட அதை தமிழ் சொன்னாப்பில் அடுத்து பொன்னியின் செல்வன் ரெடி ஆயிடுச்சு, எப்போ பார்க்குறீங்க அப்படின்னாரு, சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மாதிரி பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அணி வாழ்த்துக்கள். அன்றைக்கி தான் சொன்னேன் பெரிய பெரிய படம் முடிச்சுட்டே ஒரு பிரேக் எடுக்க போகிற போல இருக்குது அப்படின்னு, இன்றைக்கி சாயங்காலம் ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, சிவாவும் அணியும் தொடர்ந்து டூன் எடுக்கிற ஒரு கிளப்பை தொடரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தொடுவீங்க, நிச்சயம் பண்ணுவீங்க. அதான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்கு, அதற்கு என்னுடைய மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். பத்திரிகை நண்பர்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கு, போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அண்டு இப்போ தான் சுபாஷ்கரன் சார்கிட்ட நேற்றுலேருந்து பேசிகிட்ருக்கோம், நான் சொல்லலான்னு நினைக்கிறேன், விரைவில் இந்தியன் 2 படத்தோட வேலைகள் ஆரம்பிக்க போகிறோம்,
விக்ரம் அந்த படத்தையும் சிகப்பெருமக்கள் பத்திரிகையாளர்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க. விக்ரம் படத்துக்கான அந்த படத்துக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் டான் படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.